ராமேஸ்வரத்தில் உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ள நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாநிலத்தில் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 19 வயதான பட்டியல் இன இளம்பெண் கடந்த மாதம் 14 தேதி அங்குள்ள நிலத்தில் புல் அறுத்து கொண்டிருந்தார். அப்போது அக்கிராமத்தைச் சேர்ந்த உயர்ஜாதி இளைஞர்கள் 4 பேர் அந்த பெண்ணை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். அப்போது பெண்ணை கடுமையாக தாக்கினர். இதை வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக நாகம் அறுத்ததாக தெரிகிறது. இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் பிரியங்கா காந்தி வதோரா மற்றும் சகோதரர் ராகுல் காந்தி ஆகியோர் நேற்று ஹத்ராஸ் கும்பலால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்த பெண்ணின் குடும்பத்தினரை சந்திக்க சென்றனர். அப்போது அவர்களது வாகனத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் யமுனா விரைவு நெடுஞ்சாலையில் தொண்டர்களுடன் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி நடந்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் தடையை மீறி ஹத்ராஸ் நோக்கி செல்ல முயன்ற ராகுல் காந்தியை போலீசார் கைது செய்து தள்ளிவிட்டதாக கூறப்படும் நிலையில் அச்சம்பவத்தை கண்டித்து இன்று ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டு அதன் பின் உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி செய்தனர். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு நிலவியது.